Hi students, இப்போ நம்ம பார்க்கிறது 11வது வகுப்பு அதாவது கிளாஸ் 11 கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கான 25 டேஸ் சென்டம் சவாலஞ்சோட 20வது நாளுக்கான ஷெட்யூல் டே 20 ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஈவினிங் 6 to 7 pm 1 hour வந்து மேக்ஸ் என்னெல்லாம் டாபிக்ஸ் அப்படினா 6th யூனிட்ல 6.1 6.2 6.3 6.3.1 அப்புறம் 6.3.2 அதுக்கப்புறம் ஈவினிங் 7 டு 8 பிஎம் 1 ஹவர் வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 11.3 11.3.1 அப்புறம் 11.5 சரியா அப்புறம் 8 டு 8:30 ஹாஃப் an hour வந்து நமக்கு நைட் சாப்பிடுற டைம் அதுக்கப்புறம் 8:30 டு 9:30 பிஎம் 1 ஹவர் வந்து பிசிக்ஸ் சோ பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5th யூனிட்ல டாபிக்ஸ் 5.4 5.4.1 அப்புறம் 5.5 5.5.1 சோ லாஸ்டா 5.5.3 சோ இது வந்து பிசிக்ஸ் அதுக்கப்புறம் 9:30 டு 11 பிஎம் நைட் அல்லது காலையில 5 டு 6:30 ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பயாலஜி அல்ல பயோபாட்டனி என்ன படிக்கணும் அப்படின்னா டாபிக் நம்பர்ஸ் 6.7 6.7.1 6.8 6.8.1 6.8.2 அப்புறம் 6.8.3 ஓகேவா ஆனா பயோசோலஜி வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு சோ அதனால அந்த டைமையும் இதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் ஏன்னா பாட்டனி நிறைய போர்ஷன் இருக்கு பயோ பாட்டனி சோ அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து படிச்சிருங்க கெமிஸ்ட்ரிக்குள்ள டைமை கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் இங்க உனக்கு பயோசோலஜிக்குள்ள டைமையும் நீங்க அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டாபிக்ஸ் வந்து வேற எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் 7.2 7.2.1 சரியா சோ கஷ்டம் தெரியும் பட் இருந்தாலும் வேற வழி இல்ல சோ இந்த டேஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த டெஸ்ட் வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியும் சோ அதனால வந்து இந்த ஏரியாஸ் வந்து கரெக்டா என்ன பண்ணுங்க தரவு பண்ணுங்க சோ இது ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம் சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ